இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்த நிலையில் ஒரு நாள் போட்டித் தொடரை இந்திய அணி 1-2 என்ற கணக்கில் விளையாடி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த சூழலில் நேற்று இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் T20 தொடர் தொடங்கியது. நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இங்கிலாந்து வீராங்கனைகள் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினர். அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் இந்திய அணியின் ஃபீல்டிங்கும் அபாரமாக இருந்தது. குறிப்பாக இங்கிலாந்து கேப்டன் ஹீதர் நைட்டை தீப்தி சர்மா சிறப்பாக ரன் அவுட் ஆக்கினார். அதன் பின்னர் சிறப்பாக பேட்டிங் செய்து வந்த ஏமி ஜோன்ஸ் 43 ரன்கள் அடித்திருந்த நிலையில் ஆட்டத்தின் 19th ஓவரில் ஷிகா பாண்டே வீசிய பந்தை சிக்சருக்கு அடிக்க முற்பட்டார். அப்போது பவுண்டரி எல்லை கோட்டில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த ஹர்லீன் டியோல் அந்த பந்தை கேட்ச் பிடித்தார். ஆனால் வேகத்தின் காரணமாக அவர் பவுண்டரி லைனை தாண்டி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஹர்லீன் பந்தை பவுண்டரி லைனுக்கு வெளியே வீசி பின்பு அதனை லாவகமாக டைவ் அடித்து கேட்ச் பிடித்தார். இவர் கேட்ச் பிடித்தது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக கிரிக்கெட் வீரர் சச்சின், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலர் இந்த வீடியோவை தங்களது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து ஹர்லீனுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த போட்டியில் 20 ஓவர்களின் முடிவில் இங்கிலாந்து மகளிர் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 8.4 ஓவர்களில் 54 ரன்களை எடுத்து 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தது. அப்போது மழை குறுக்கிட்டதால் போட்டி நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மழை நிற்காததால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 73 ரன்கள் எடுத்திருக்க வேண்டும் என்று இருந்தது. இதனால் இங்கிலாந்து மகளிர் அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்துள்ள நிலையில் அடுத்த T20 போட்டி நாளை நடைபெற உள்ளது. Thank you.